இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடவுள் இன்று நமக்கு கொடுக்கும் இறைவார்த்தை எசாயா நூல் 53:5 இறைவசனம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீட்சைகளுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எல்லா இடங்களிலும் ராஜ குடும்பத்தினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதை நாம் வரலாற்றில் இருந்து அறிந்து கொள்ளலாம். சட்டம் ஒழுங்கை அவர்கள் கை கொள்ளாவிட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இளவரசனோ இளவரசியோ ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்கள் தண்டனைக்குரியவர்களே. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு பதில் வேறொரு சிறுவன் அந்த அடிகளை தான் ஏற்றுக்கொள்வான். அரசிலங் சிறுவர்களுக்கு பதிலாக அடி வாங்குவதற்கென்றே அந்த சிறுவன் நியமிக்கப்படுவான். குற்றம் செய்தது அரச குடும்பத்து குழந்தைகள் தான் என்றாலும் சாதாரண ஒரு பிரஜை அரச குடும்பத்து பிள்ளைகளை அடிப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிபட்டது இதற்கு முற்றிலும் முரணானது. தண்டிக்கப்பட வேண்டிய நமக்கு பதிலாக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து காயங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு பதிலாக தாம் தண்டிக்கப்பட தம்மை தாமே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். நம் குற்றங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர்! நமக்கு பதிலாக தாம் தண்டனையை ஏற்றுக்கொண்டாரே. தாம் தேவனுடைய குமாரனாயிருந்தும் பரலோகத்தை விட்டு இப்பூமிக்கு வந்தார். அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எதை செலுத்த முடியும்? நமக்கு பதிலாக நம்முடைய இடத்தில் அவர் பலியானார் என்ற நன்றியுணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பிதாவானவர் தம்முடைய சொந்த மகன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார். எனவே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள்வார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே நமக்கு பாவ மன்னிப்பும் வியாதியிலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனும் கிடைக்கும். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக தங்களுக்கு பதில் ஆடு மாடுகளை பலியிட வேண்டியிருந்தது. ஆனால் இப்பொழுது அவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் தாமே பலியானார். ஆம், அவர் நமக்கு பதிலால். இந்த அன்பை நினைத்து நம்முடைய வாழ்வை அவர் கரத்திலே சமர்ப்பித்து அவருக்காக வாழ முயற்சிப்போம். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கென்று உம்முடைய சொந்த மகனையே கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்தினோமப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு பரலோகத்தின் வாழ்வை சுதந்திருப்பதற்கு நீர் கொடுத்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த கிருபையை காத்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுத்தரலாம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.